துணிவு படத்தில் நடித்த நடிகர் சமுத்திரக்கனி பற்றி இயக்குனர் சமுத்திரக்கனியின் கருத்து என்ன? நடிகர் சமுத்திரக்கனி வந்து ஒழுங்காக ஒரு இயக்குனர் சொன்னதை கேட்டு 100% உண்மையாக உழைச்சிருக்கான், அவ்வளோதான். யதார்த்தமான நடிகர் நீங்கள், கமர்ஷியல் படத்தில் நடிக்கிறது சேலஞ்சிங்காக இருக்கா? இல்லை இல்லை, நான் வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படின்னேன். நாங்கள் கிளம்பி போனோம்னா அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை ரொம்ப சரியாக செய்யணும்னு நினைக்கிறவன், அதை 100% உண்மையாக அந்த கேரக்டருக்கு இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவன். அதனால் நான் அவங்கக்கிட்ட என்னை ஒப்படைச்சிருவேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க எனக்குள்ளே இறங்கி எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் பயணப்படுவேன், அப்படி தான் ஒவ்வொரு படமும் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக இயக்குனர் வினோத் பற்றி உங்கள் கருத்து? வினோத் பேரன்பானவன், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி எவ்வளோ வழியாக இருந்தாலும் சரி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டான். ஒரு வசனம் நான் நாடோடிகள் எழுதியிருப்பேன், வலிச்சா கூட வலிக்கலாம் தானடா சொல்லுவேன் அப்படின்ன மாதிரி, எந்த வழியாக இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே வெளிக்காட்டிக்க மாட்டான். அவனோட அதிகபட்ச சந்தோஷம் வந்து அவனுடைய தொடுதலில் தெரியும். நான் ஏதாவது ஒரு ஷார்ட் பண்ணிட்டு வந்து அவன் பக்கத்தில் போய் உட்காரும்போது அப்படி கை மேலே ஒரு கை வைப்பான், அந்த தொடுதலில் தான் தெரியும். மிகவும் பொறுமைசாலி, அற்புதமான ஒரு இயக்குனர், இன்னும் பல உயரங்களை தொடுவார். ஒரு சக நடிகராகவும் இயக்குனராகவும் அஜித்தர் பற்றி உங்கள் கருத்து? பேரன்பான மனிதர், இந்த பிரபஞ்சத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர், எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன், அவருடைய மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல இருக்கார். இந்த படத்தில் நீங்கள் ஒரு நல்ல போலீஸா இல்லை கெட்ட போலீஸா? நல்ல போலீஸ், எல்லாருமே நல்ல போலீஸ் தான், சூழல் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும், பட் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல போலீஸ். ஒரு டைரக்டராக நீங்கள் அஜித் சாரை ஹீரோவாக பார்க்க ஆசைப்பட்றீங்களா இல்லை நெகட்டிவ் ஷேடில் பார்க்க ஆசைப்பட்றீங்களா? இல்லை, அவர் எல்லாமே பின்வார், பட் என்னென்னா அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அது ரொம்ப சரியாக எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு நடிகர் அவர். நான் வந்து அவரை ஹீரோவாக தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், அதுவும் சூப்பர் ஹீரோவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன சார் நீங்கள் ஏஜ் ரீவைண்ட் ஃப்ளோ ஆயிடுச்சு ஃப்ளோ ஆயிடுச்சு விடேண்டா, அவன் தான் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த முடிய போகுது 3 நிமிஷத்தில் போ, நான் அவனை முடிச்சு நான் அனுப்பிச்சிடுறேன் வெளியே. ஓகே சார், உங்களை பார்க்கும்போது எப்பவுமே ஏஜ் ரீவைண்டில் போகிற மாதிரியே இருக்கும். உன்னை சரணடைந்து இருந்த சமுத்திரக்கனி சாருக்கும் இன்னைக்கு துணிவுல இருக்க சமுத்திரக்கனி சாருக்கும் கெரியர் குரோத்தா ஒரு பெரிய குரோத், ஆனால் தோற்றம் அப்படியே தானே இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நாம கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா டயட், நிறைய மாற்றங்கள் நடந்தால் கூட நம் உள்ளவியல் ரீதியாக மாற்றங்கள் இல்லாமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது தான் இந்த விஷயம்னு நினைக்கிறேன். இப்படி எத்தனையோ கெரியரில் மாற்றங்கள் வந்திருந்தால் கூட நான் மன ரீதியாக அப்படியே தான் இருக்கேன். உன்னை சரணந்தில் எப்படி இருந்தனோ அதே மன ரீதியாக அந்த மாதிரி தான் இருக்கேன். கொஞ்சம் பொறுமை இப்போ அதிகமாகிருக்கு. துணிவு வெறும் ஒரு ஆக்ஷன் படமா? இல்லை, கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர், குடும்பத்தில் இருக்கவங்க குழந்தையோடு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம், அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம். என்னென்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், நம்ம குடும்பத்தோட எதிர்கால திட்டம் என்னென்னு ஒவ்வொரு பெண்ணும் நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், வீட்டுக்காரர் என்ன சம்பாதிக்கிறாரு, பிள்ளைங்க என்ன சம்பாதிக்குது, இதை வச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே ஒரு நாளைக்கு 1000 முறை யோசிப்பீங்க. அதே மாதிரி தான் ஆண்களும், பணத்தை பற்றி யோசிக்காதவர்கள் யாருமே கிடையாது. அவர்கள் எல்லோரும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும், பார்த்து முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு விடை கிடைக்கும், உளவியல் ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் ஒன்று வரும். அதே மாதிரி தியேட்டர் வந்து அப்படி திருவிழா கோலமாக இருக்கும், அதிரடியான ஒரு திரைப்படம். இதில் வந்து அழகான எமோஷனல் கண்டென்ட் இருக்குது, நல்ல சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, நல்ல சாங் இருக்குது, எல்லாமே கலந்த ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் துணிவு. நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அஜித் சார் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு மாதிரி தெரியுது, அண்ட் நீங்கள் ஒரு போலீஸ், உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கா சார்? இல்லை இல்லை இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, பேர் அன்பு தான் இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில. கடைசி கேள்வி சார், படத்தில் அஜித் சாரோட பேர் என்ன? அதை நானும் தேடிட்டே இருக்கேன், ஏன்னா நடித்த வரைக்கும் நான் அவர் பேரை சொல்லி கூப்பிடல, அதனால் உங்களோடு சேர்ந்து நானும் முழு படமும் பார்த்து அந்த பேரை கண்டுபிடிச்சலாம் அவரோட பேரை அப்படின்ற ஒரு ஆவலோடு தான் காத்துட்ருக்கேன். உங்களோட சேர்ந்து நானும் தேடுறேன். தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள், வெல்வோம் வா.